பேரன்புக்கினிய சொந்தங்கள் யாவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னா, சிஎம் செல், பிஎம் செல், அதில் வந்து நிறைய எப்படி நம்மளுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து நம்ம அதில் அனுப்புறது அப்படின்னு சொல்லி நான் நிறைய வீடியோ போட்டிருந்தேன். நிறைய நண்பர்கள் நம்ம அதை உபயோகப்படுத்துகிறீங்க, மிக்க நன்றி. அதிலேருந்து ஒரு சின்ன ஒரு ஆலோசனை தான் என்னென்னா, நானும் நிறைய மனு போட்டிருக்கேன், அதனால் நிறைய வேலைகள் நடந்திருக்குது. பெரும்பாலான வேலைகள் வந்து நான் சிஎம்செல் பிஎம்செல் மூலம் மனு அனுப்பி நடந்திருக்குது. நீங்கள் அதில் வந்து உங்களுடைய மனுவை வந்து நீங்கள் எழுதி கீழே அனுப்பும்போது உங்களுடைய ஃபோன் நம்பர் நிச்சயமாக நீங்கள் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, இது ஒரு சின்ன ஆலோசனை. இப்போ நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுற இடம் எந்த இடம், இல்லை ஒரு 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 ரோட்டை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு முக்கியமாக ஒரு தண்ணி டேங்கை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு டவுட் அறிஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க. இந்த மாதிரி எந்த இடத்த நீங்கள் அதில் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் என்ன தான் சமயத்தில் விவரமாக எழுத மறந்துடும் ஒரு சில விஷயங்கள். அதனால் நம்மளோட ஃபோன் நம்பர் கொடுக்குறது அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, கண்டிப்பாக இங்கேருந்து நம்மளுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு நான் இடம் தெரியலைன்னா நம்மள்கிட்ட கேட்பாங்க. அது ஒரு விதம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய பேர் எனக்கெல்லாம் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ரெண்டு மூணு மனு நான் போட்டதுக்கெலாம் என்னை கூப்பிட்டு என்னை கேட்டிருக்கிறாங்க. அப்போ நான் விவரத்தை சொல்லும்போது அதை வந்து அவங்க சரி பண்ணிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபோன் பண்ணி பேசும்போது ஒரு சில அதிகாரிகள் பக்குவமாக நிறைய நல்லா அருமையாக பேசுவாங்க. ஏன்னா எல்லா அதிகாரிகளுக்கும் நம்ம தவறாக சொல்லக்கூடாது. ஆமாம், அதாவது வந்து தவறாக யூஸ் பண்ணுறவங்கள தான் நம்ம தவறாக பேச முடியும். இந்த மாதிரி நிறைய நீங்கள் மனு போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படிங்கன்னா, உங்கள் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சி உங்கள் ஏரியாவில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் பேசும்போது எப்படியாவது உங்கள்கிட்டேருந்து ஏதாச்சும் ஒரு விஷயங்களை வந்து கறந்து உங்களோட வாயை பிடுங்கி அதை ரெக்கார்ட் பண்ணி அதை சரியான ஒரு விதத்தில் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுத்து உங்களை ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கான முயற்சியும் அதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இந்த சமூகத்துக்காண்டி ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலேயுமே மிக 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 கவனமாக நம்ம இருந்து செயல்படணும். யாருக்கிட்ட பொது இடத்துல எப்படி பேசணும், ஒரு இன்றைக்கெலாம் வந்து நம்ம என்ன செஞ்சால் கூட மொபைல் பக்கத்தில் வச்சு ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி இந்த உலகம் இருக்குது. அப்படிங்கிற போது நம்ம போராளிகள் என்ன விஷயங்களை வந்து பண்ணி கொடுக்குறோம்னு ஆசைப்படுற நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாய்களை வந்து ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நம்மளுடைய சட்டத்திட்டங்களை படித்து அதன்படியும் நம்ம சரியாக நம்மளுடைய மன அனுப்புறதாக இருந்தாலும் சரி தான், ஒரு தகவல் உரிமை சட்டத்தில் நம்ம மன அனுப்புறதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நம்ம மிக கவனமாக அதை நம்ம உபயோகப்படுத்தணும். இது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். மறக்காமல் எல்லோரும் உங்களோட மொபைல் நம்பரை அதில் கீழே கொடுத்துருங்க. சந்தேகமாக இருந்தால் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஃபோன் பண்ணி கேட்கும்போது மிக அருமையாக பக்குவமாக நீங்கள் பதில் பேசுங்க. இது சின்ன ஒரு அட்வைஸ், என்னோடய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி உறவுகளே.